ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் இலா. மெயினாக வந்து உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் டே 4 வித் ரோஸ் மேரி வாட்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில். இப்போ வந்து இந்த வீடியோலேயும் காமிச்சிருக்கேன் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து ஃபுல்லாக ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், இது வந்து 4th யூஸ்க்கு தான் நான் போட்டிருக்கேன். இது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் வீக்கில் வந்து ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணி அதையும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். இது செகண்ட் வீக்கில், அடுத்தது செகண்ட் ஒன் இந்த யூசேஜ், அதுதான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணதுனால என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு ஹேரில் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நான் இடையில தான் சொல்லியிருப்பேன், ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியாது, அதனால் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எப்பவும் போல் ஹேருக்கு தான் வந்துட்டு நான் ஹெட்டில் இருக்குல்ல அந்த ஸ்கேல்ப்பு, அதுக்கு தான் வந்து ஸ்ப்ரே வந்து பண்ணிக்கிறேன். லென்த் ஆஃப் ஹேருக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங்கான லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் லென்த் ஆஃப் ஹேருக்கும் பண்ணலாம். பட் நான் வந்து சேலஞ்சிங்காக எடுத்து இதில் ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு ஷோ பண்ணணுங்கிறதுக்காக முக்கியமாக அந்த முடியோட வேறு இலைகள் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் யூஸ் பண்ணி ரிசல்ட் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கூட கம்பைண்டாக நான் எந்த ஒரு ஹேர் பேக்கும் போடலை, ஆயில் கூட நான் அப்ளை பண்ணல, அண்ட் இது கூட நான் எந்த ஒரு ஹேர் ஸ்ப்ரேவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணல, நேச்சுரலாகவும் சரி கெமிக்கலாகவும் சரி. நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ரிவ்யூ எப்படி இருக்க போகுது அப்படின்றத கிளியராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சேலஞ்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஹேரை வந்து கோம் பண்ணி எவ்வளோ முடி கொட்டுது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். டே 1லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ முடி வந்து கொட்டியிருக்கிறது, சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். எண்ட் ஆஃப் த டே, அதாவது இந்த ஃபுல் பாட்டில் காலியாகி லாஸ்ட் ஒன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன், ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போடுறேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே அதை பார்த்து உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து சும்மா காமிக்கிறேங்கிற மாதிரி இல்லாமல் நான் பாருங்கள் உங்களுக்கு கிட்டவே வச்சு காமிச்சிருக்கேன் ஜூமில். ஸோ நான் இந்த அளவுக்கு தான் வந்து ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஸ்கேல்ப்பில். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா அதனோடய பெனிஃபிட்டை வந்து நம்ம எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக வீடியோ ஃபஸ்ட்டில் பாருங்கள், அதிலேருந்து இவ்வளோ தூரம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் பேலன்ஸ் நிறைய இருக்குது. அண்டு இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேரை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் போட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுக்கணும். நார்மலாகவே ஹேருக்கு மசாஜ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான் மெயினான ரீசன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற அடிஷ்னல் இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ஹேரோடைய வேருக்கு வந்து போகுங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்கவுங்களுடைய ஸ்கேல்ப்புடைய அந்த கெப்பாசிட்டி இருக்குங்கிறத பொறுத்து அது வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 மினிட்ஸ் மசாஜ் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா முடியை வந்து ட்ரை பண்ணி விட்டுருவேன். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஆல்ரெடி லாஸ்ட்டு 3 வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிறதுனால நல்லா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா முடி வந்து ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து கோல்டு பிடிச்சிக்குது. அதுவும் ஒசூர் கிளைமேட்டுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை, எப்படா சேலஞ்ச் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நான் இதை வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து 15 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டேன். பெரிய பல் இருக்கிற கோம்ப் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து நான் வந்து ஸ்கேல்ப்பை வந்து கோம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ஹேரை வந்து நல்லா சிக்கு இல்லாமல் நீட்டாக எடுத்துடலாம். ஸோ நான் பாஸ்ட் யூஸ் பண்ணதுக்கான ரிசல்ட் என்னங்கிறது வந்துட்டு கண்டினியூவாக கோம் பண்ணும்போது தான் தெரியும், ஏன்னா எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது, இனிஷியலாக இருந்த ஹேர் ஃபாலை விட இப்போ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் ஷோ பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதனால் கோம் பண்ணிவிட்டு ஃபைனலாக எவ்வளோ ஹேர் கொட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி கோம் பண்ணல உங்களுக்கே தெரியும், நான் இப்போ தான் கோம் பண்ணுறேன், உங்கள் முன்னாடி தான் கோம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு சிக்கு போட்டிருக்கு, எந்த அளவுக்கு வந்து முடி கொட்டியிருக்கு அப்படிங்கிறது. சிக்குனால் முடி கொட்டும் அப்படின்னா நான் வந்து அதை பிரித்து விட்டுட்டு தான் எப்போவுமே எடுப்பேன், இப்போயும் அப்படி தான் எடுக்கிறேன், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலும்
ஹேர் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா வேரோட கொட்டும்போது அது எப்படி இருந்தாலும் நீங்கள் சீவும் போது கையில் வந்து தான் ஆகும். நீங்கள் சிக்கு பிரிச்சுட்டு எடுத்தாலும் அந்த முடி கொட்டிட்டு தான் வரும், இல்லைனாலும் முடி கொட்ட தான் செய்யும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக கோம் பண்ணிவிட்டு முடியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ முடி வந்து கொட்டியிருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு இவ்வளோ முடி வந்து லாஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி ஓகே, இடையில எதுவும் சொல்ல வேண்டாம். எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் என்னன்னு பார்ப்போம். இதை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். டில் தென், திஸ் இஸ் லாங் ஹேர் பிரின்சஸ் இல்லா. சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பை பை.